நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. இன்றைக்கி கோலம் வந்து பீட்ஸ் வச்சு எப்படி கோலம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஓஹெச்பி ஷீட் தேவைப்படுது. ஆனால் ஓஹெச்பி ஷீட்லேயே ஒரு பேப்பர் வரும், பட்டர் பேப்பர் மாதிரி. ஸோ அதில் இந்த பட்டர் பேப்பரை நமக்கு வேணுங்கிற டிசைனை நம்ம வரைஞ்சிக்கலாம், வரைய தெரியாட்டி அதாவது தப்பு வரும்னு தெரிஞ்சதுன்னா. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி பீசஸ் வந்து கடையில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸில் கலர்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி பீசஸ் நம்ம வாங்கிட்டு, ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் இந்த பேப்பரில் வச்சிட்டோம்னா அந்த பேப்பருக்கு மேலே நம்ம ஓஹெச்பி ஷீட்டை அப்படி வைக்கிறோம். ஸோ அப்போது இந்த ஷீட்டில் எதுவுமே நீங்கள் வரைய தேவையே இல்லை. அப்போ இந்த டாட்டை பார்த்து நீங்கள் இதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து எல்லா ஷேப்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இன்னும் இதுவாக வேணும்னாலும், ஸோ ஒரு ஒரு சைஸுக்கும் ஒரு ஒரு ஷேப்புக்கும் ரேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இதை இங்கே நான் வந்து இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஸோ நம்ம இந்த இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ கீழே அந்த பேப்பரில் இருக்க புள்ளி உங்களுக்கு தெரியுது, பட் நம்ம கோலமாக இதை யூஸ் பண்ணும்போது அந்த புள்ளி உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். நல்லா காய விடணும் இதை. ஓகேவா, மற்றபடி நீங்கள் ஃபெவிகால்ஸ் எல்லாம் வைப் பண்ணி எடுத்துடலாம் ஈர துணி வச்சு. இது வந்து வாஷபிள் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் வந்து நம்மளுக்கு போட முடியலன்னா நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு நீங்கள் மேலே இதை வச்சுக்கலாம். போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபெவிகால்லே வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து வரைகிறேன். அழகாக இந்த இதை ஒட்டியே வர மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். இது வந்து என்னுடைய இது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸை வந்து அடுக்கணும். இந்த மாதிரி பீட்ஸை நம்ம அடுக்கலாம் அடுத்தடுத்து, சரிங்களா. இந்த மாதிரி சுற்றி அடுக்கிட்டு வரணும். ஸோ சுற்றி அடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகான ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் டிசைன்ஸ் கொடுக்கணும்னா இங்கே வந்து ஏதாவது கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு லைன் ஃபெவிகாலில் கொடுத்துட்டு அதில் கோல்டன் பீட்ஸ் அடுக்கிட்டு வரேன். அதுவும் ரொம்ப அழகான டச் கொடுக்கும். இந்த கோல்டன் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தட்டையாக இருக்குது, முன்னாடி உருண்டையாக இருக்குது. ஸோ இது நகராது. ஈவன் இந்த ஒயிட் பீட்ஸும் வந்து தட்டையாக இருக்க பீட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி இதை மட்டுமே கூட ஒரு பார்ட் ஒரு மாங்காயை மட்டுமே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட பூஜை ரூம் வாசல்லலாம் வைக்கலாம். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்கும். வரவங்கக்கிட்டேயும் இது நான் பண்ணதுன்னு சொல்லும்போது அதில் இருக்க பெருமையே தனி தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி எல்லா மாங்காயும் நம்ம டெக்கரேட் பண்ணோம். இந்த மாதிரி பீட்ஸும் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது இந்த மாதிரி பேக்கெட்ஸில். ஸோ இந்த பீட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 3 drops இங்கே வச்சுருக்கேன். 3 drops வச்சுட்டு அதில் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸை வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு மாங்காய் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை ரூமில் வைக்கும்போது உங்களுக்கே பெருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த 2 பக்கம் மட்டும் டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடும் அடுக்கியாச்சு. ஸோ 2 சைடும் அடுக்கணுன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாம் அந்த க்ளூவில் அந்த 3 dots வைக்கிறோம். வச்சுட்டு அந்த இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எல்லோ கலர் அந்த குட்டி மாங்காய் இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 கீழே இருக்கிற மாதிரியும் 1 கொஞ்சம் மேல் தூக்கி இருக்கிற மாதிரியும் இருந்தால் அது ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி நம்ம கொண்டு வரலாம் இதை. அண்ட் தென் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய இதில் வந்து இந்த 2 பக்கத்தை டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன். பிகாஸ் இங்கே வந்து எனக்கு கேப் இல்லை.
இப்போ ஒரு சின்ன ஃப்ளவராக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கம் முழுக்க அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.